என்னை இயக்குநராக அறிமுகப்படுத்திய பாலச்சந்திரர்கள், என்னுடைய பணிவான வணக்கங்கள். மிஸ்ஸஸ் பாலச்சந்திரருக்கு வணக்கங்கள். அடுத்தது நடந்தான் என்னை கதாசிரியராக அறிமுகப்படுத்தினவர் திரு முக்தா சீனிவாசன் அவர்கள். கண்டிப்பாக மிஸ் முக்தா சீனிவாசன் வரதா மிஸ் முக்தா ரவி சொல்லியிருந்தார், கண்டிப்பாக வருவேன்னு சொல்லியிருந்தார். பட் பார்த்தா ஏகிச்சு, எனக்கே முடியல, என்னை விட கிட்டத்தட்ட வயசானவர், அவரால் முடியல காத்தால் அப்படின்னு சொன்னார். இட் இஸ் ஆல் ரைட், நம்மளுடைய ஆசீர்வாதம் என்றைக்கு எனக்கு இருக்கும். இந்த விசுவமா டிவியில் நான் ஒரு டீசர் ஒன்று போட்டேன், அவ்வளோதான். டீசர்னா ஒரு 2 மினிட்ஸுக்கு நான் எப்படி ஆரம்பிக்க போகிறேன் எது போகிறேன் போட்டேன், அவ்வளோதான். ஷீஸ் ஃப்ரம் சவுதி அரேபியா, அவங்களுக்கு மிடில் ஈஸ்ட் கல்ஃப் எல்லா ஏரியாவிலையும் அவங்களுக்கு ஆட்கள் இருக்குது, ஆஃபீஸ் இருக்குது. அங்கேருந்து ஃபோன் பண்ணி விசு, ஒரே ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, நல்ல பிரபலமாக நீங்கள் கொடுங்க, ஸ்பான்சர்ஸ் அண்ட் ஃபைனான்சியல் இதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, அது கேட்க வரணும். இதை விட எனக்கு ஒரு பெட்டர் வரத்தை கடவுள் கொடுக்க மாட்டான், ஐ வில் டேக் கேர் எவ்ரி திங், டோன்ட் வரி அபவுட் இட் அப்படின்னு சொன்னாங்க. அந்த இந்திரா வெற்றிவேலுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். ரிஷி எந்த படம் எடுத்தாலுமே ஒரு மெசேஜ் இல்லாமல் அவர் லைஃப்பில் படம் எடுத்ததே கிடையாது. எல்லாரும் சொல்கிறாங்க என்ன மெசேஜ் என்ன மெசேஜ்னு, மெசேஜ் கொடுத்தவங்கள பாராட்டணும். அவருடைய பெண்மணி கண்மணியாக இருந்தாலும் சரி, சம்சாரம் மின்சாரம் இருந்தாலும் சரி, சகலகல சம்பந்தியாக இருந்தாலும் சரி, எந்த படமாக இருந்தாலும் சரி, அதில் ஒரு மெசேஜ் இல்லாமல் ஒரு படம் கொடுத்ததே இல்லை. அந்த எல்லா படத்துடைய மெசேஜை விட சிறந்த மெசேஜாக இந்த குறும்படத்திலே அவர் அற்புதமாக கொடுத்துருக்கிறார். விசுவமா டிவி ஆரம்பிக்கணுமா, அவருக்கு உடம்பு சொல்லனாலே அது நடக்குமா, அதெல்லாம் அவர் பார்த்துட்டார். விதியினுடைய நாயகன் இறைவனை நம்பினால், சத்தியத்தை நம்பினால் அவன் ஜெயிப்பான், அப்படி இல்லைன்னா இறைவன் இல்லைன்னு அர்த்தம். அதனால் இந்த டிவி வெற்றி பெறும், பல கலைஞர்களை நீங்கள் வாழ வைப்பீர்கள், கடைசி மணித்துளி வரை நீங்கள் சந்தோஷமாகவும் கௌரவமும் குறையாமல் நீங்கள் வாழ்வீர்கள். அதுக்கு காரணம் என்னன்னா, சிலர் எங்கே போனாலும் அந்த இடம் சந்தோஷமாக இருக்கும், சிலர் எப்போ அந்த இடத்த விட்டு போனாலே அப்போ தான் அந்த இடம் சந்தோஷமாக இருக்கும். பொன்னார் தொட்ட காரியம் பொன்னாக விளையும், வாழ்க வளர்க. இது ரொம்ப சந்தோஷமான விஷயம். விசு சார் தயாரிக்க போகிற விசுமா வெப்டிவியுடைய இந்த 4 நிகழ்ச்சியிலையும் வெளியிடுவதற்கும் வியாபார ரீதியும் கொண்டு செல்வதற்கும் நம்முடைய அம்மா இந்திரா வெற்றி அவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறார் என்கிற செய்தி, அதாவது இப்போ படம் எடுத்துடலாம், நான் சினிமா எடுத்துடலாம், அதை மார்க்கெட் பண்ண முடியல, அதை விநியோகஸ்தம் பண்ண முடியல, அதை தியேட்டரில் எடுத்து ஓட்ட முடியல, அதே தயாரிப்பாளர் எல்லா பொறுப்பையும் தலையில் தூக்கிட்டு பாரமா பாரமா இருக்குன்னு வர்ற தயாரிப்பெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் விசு உமா என்கிற தயாரிப்பாளர்களுக்கு நல்ல வேருக்கு தண்ணி ஊற்றுகிற தேவகி வெற்றியும் அவருடைய மகன் பிரசாந்தையும் ஒரு முறை கைதட்டி மனவார வாழ்த்துங்கள். வெற்றியின் நாளாம் இந்த விஜயதசமி நாளிலே துவக்கப்பட்டிருக்கின்ற விசுமா இந்த நிறுவனம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற வேண்டும். உலகம் முழுவதும் பரவி கிடக்கின்ற தமிழ் சமுதாயத்திற்கு மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் இருக்கின்ற மனித சமுதாயத்திற்கு ஒரு வழிகாட்டியாக இந்த நிறுவனம் தொடர்ந்து செயல்பட அன்னை பராசக்தி அருள் கூட்ட வேண்டும் என்று என்னுடைய பிரார்த்தனைகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன்.